வெல்கம் டு ட்ரெண்ட் சேனல். இன்றைக்கி நாம் இந்த நியூ விசுவலைசர் எப்படி ரீட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இந்த டெம்ப்ளேட்டோட டவுன்லோட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், டவுன்லோடு பண்ணிக்கோங்க. டவுன்லோடு பண்ணதுக்கப்புறம் ரைட் சைட் டாப்பில் பார்த்திங்கன்னா பென்சில் மாதிரி ஒரு ஐகன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். சாரி, பாக்ஸ் பாக்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா லோடு ஃப்ரம் ஃபைல் இருக்கும், அதில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ண இந்த விசுவலைசரை செலக்ட் பண்ணுங்கள். நான் ரெண்டு ஃபார்மேட்டில் கொடுப்பேன், நீங்கள் எது வேணுமோ அதை உங்களுக்கு விருப்பமோ அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இதில் எப்படி வந்து இந்த பேக்ரவுண்ட் இமேஜ், அந்த பார்ட்டிகல்ஸ், இதெல்லாம் எப்படி ஆட் பண்ணுறேன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த பென்சில் மார்க் இந்த ஐகனை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் இமேஜ் பேக்ரவுண்ட் இமேஜ், இமேஜை கிளிக் பண்ணுங்கள். கஸ்டம் இமேஜ் கிளிக் பண்ணுங்கள். பிக் இமேஜ் கொடுத்துட்டு பேக்ரவுண்ட் இமேஜ் இதில் செலக்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இமேஜ் இருக்கும், அது பார்த்திங்க அப்படின்னா காம்போசிஷன் டூல் இருக்கும், அந்த இமேஜை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் பார்டர் இமேஜ் ஆட் பண்ணணும். அதுவும் அதேமாதிரி கஸ்டம் இமேஜ் கிளிக் பண்ணிட்டு பிக் இமேஜ் கொடுத்துட்டு அந்த பார்டர் இமேஜ் இதில் செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து பார்டர் செட் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வரிசையாக வரும், பார்ட்டிகல்ஸ் இருக்கும், அந்த பார்ட்டிகல்ஸ் நம்ம ஹார்ட் இமேஜ் ஆட் பண்ணும். அதுவும் அப்பியரன்ஸை கிளிக் பண்ணிட்டு கஸ்டம் இமேஜ் கிளிக் பண்ணிட்டு பிக் இமேஜ் கொடுத்துட்டு அந்த ஹார்ட் இமேஜ் டவுன்லோட் லிங்கில் இருக்கும், டவுன்லோட் பண்ணிட்டு அதையும் நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணால் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஹார்ட் இமேஜ் உங்களுக்கு ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து கீழே ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துருப்பேன், அது என்னோடய சேனல் நேம்க்காக கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் அதை எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணுறனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காம்போசிஷன் டூவில் பார்த்திங்கன்னா ரெண்டு டெக்ஸ்ட் கொடுத்துருப்பேன், அது பார்த்திங்கன்னா ரொமான்டிக் லவ், அப்புறம் கீழே பார்த்திங்கன்னா டைம், அதுக்காக நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதையும் எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணுறனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த விசுவலைசர் அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த விசுவலைசர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா இன்ஸ்டாகிராமில் கேளுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.